வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதானம், கவி 97. எல்லா மொழிகளும் மனிதனுக்கு சொந்தமே. உச்சரிப்பாய் நாவசைந்து எழுந்த ஓசை உருவாக்கப்பட்டதுதான் எழுத்து ஆகும். எச்சப்தம் யாருக்கு விளக்கு சொந்தம். எழுத்துக்களும் அவ்வாறே அனைவர்கட்கும். சச்சரவு ஏனோ நாம் உபயோகிக்கும் சகல பொருளும் பலரால் செய்யப்பட்டும் இச்சமயம் நமது என்போம். ஏன் நம் வாயால் எழும் சப்தம் அந்நியர்களுடையதாகும்? விளக்கம்: உச்சரிப்பு துணியாக நாக்கு அசைந்து எழுந்த சப்தமும் சப்த பேதங்களும் ஒருவர் கருத்தை ஒருவர் அறியும் மொழியாயின. அந்த ஒளி பேதங்களை உருவாக்கிய குறிப்பு முறைதான் எழுத்துக்களாகும். இவ்வாறு எழுந்து இதுவரை மனிதகுலத்தில் விரிந்து பரவி வரும் மொழிகளும் எழுத்துக்களும் மனிதர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள, பேச, கருத்தறிய உதவும் பிறப்பு உரிமை பொருள்களே ஆகும். பழகிக்கொண்ட பாசைகளால் மட்டும் அவனளவில் பயனடைகிறான் என்பது தவிர மொழிக்கு உயர்வு தாழ்வோ சொந்தம் விரோதம் என்றோ நினைப்பதற்கு இடமில்லை. இவ்வுண்மையை அறிந்து மொழிகளில் உள்ள அதிக பற்று, வெறுப்பு முதலானவைகளை அனைவரும் விட வேண்டும். ஒரு மனிதன் உபயோகிக்கும் சகல பொருட்களும் பிறரால் செய்யப்பட்டிருந்த போதிலும் அவைகளை என் பொருள் என்றே சொல்லிக் கொள்கிறான். அதுபோல நம் நாவால் உச்சரித்து பேசக்கூடியது எந்த மொழி என்றாலும் அது நம்முடையதே ஆகும். இந்த உரிமையை யாராலும் மறுக்கவோ கட்டுப்படுத்தவோ கூடாது, முடியாது. வாழ்க.